ஃப்ரெய் கத்தருடைய நாமத்துக்கு மைமை உண்டாவதாக ஆண்டவர் மறுமை ரசிகரமாக இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துக்கிறேன் இந்த புதிய மாதத்திலே உங்களை நான் சந்திப்பதை குறித்து மிகுந்த மகிழ்ச்சி அடைக்கிறேன் இந்த புதிய மாதத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் அவர் சொல்லப்பட்ட ஏதோ ஒரு புதிய ஒரு வாக்கு இந்த மாதத்துக்குரிய தேவைகளுக்காக அவர் நம்ம கொடுத்துருக்கிறான் அந்த வாக்கு நான் சொல்லி நாளை உங்களோடு கூட கத்தருடைய வார்த்தை கொடுப்பதை குறித்து கத்திரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன் யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தில் நாமத்துக்கு சூத்திரம் பதினாறாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தை வாசிக்கும்போது உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று வேதம் சொல்கிறது உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார் இந்த மாதத்திலே வசனத்தை நாம் வாசித்திருக்கிறோம் மறுபடியும் உங்களுக்காக வாசிக்கிறேன் யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் பதினாறாம் அதிகாரம் இருபதாம் வசனம் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் இந்த உலகத்தில் அநேக சூழ்நிலைகள் உண்டாகி கொண்டிருக்கிறது இந்த சூழ்நிலைகளில் அநேக வியாதிசிக்கினாலே அநேக பிரச்சனைகளில் சிக்கப்பட்டவர்களாக துக்கத்தோடு கூட இந்த நாட்களை நீங்கள் கழித்து கொண்டு இருக்கலாம் கடந்த மாதம் முழுவதும் ஐயோ நான் லாக்டவுனில் இருந்தேன் நான் என்ன செய்ய போகிறேன் என் வாழ்க்கை என்னவாக இருக்கும் என்று பல கேள்விகளோடு கூட நீங்கள் இருக்கலாம் இந்த புதிய மாதம் எப்படி இருக்க போகிறது நான் என்ன செய்ய போகிறேன் ஆண்டவரேன் என்று சொல்லி நீங்கள் யோசிக்கலாம் ஆனால் கத்தருடைய வார்த்தை நாளே வாக்குதத்தமாக உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் யோவான் பதினாறு உங்கள் துக்கத்தை ஆண்டவர் சந்தோஷமாய் மாற்றுவார் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார் நீங்கள் நினைப்பதை கத்த நிச்சயமாக கைகூடி வரப்பட போகிறார் இந்த மாதத்தில் நீங்கள் நினைப்பதற்கு அதிகமான ஆசிர்வாதங்கள் சமாதானம் சந்தோஷம் நிறைவாக ஆண்டவர் உங்களுக்கு தர அவர் உண்மையுள்ள இருக்கிறார் வேதம் சொல்லுகிறது ஆத்தியாகம புஸ்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம்

நான் உனக்கு சொன்னதை செய்யமளவும் உன்னை நான் கைவிடுவதில்லை ஆம் தேவ பிள்ளைகளே ஆண்டவராகிய தேவன் எதை சொல்லியிருக்கிறாரோ அந்த வார்த்தையை அவர் நிச்சயமாய் அவர் செய்து முடிக்கிற தெய்வமாக இருக்கிறார் அவர் சொல்லுகிறதை அவர் நிச்சயமாய் செய்து முடிப்பா அவர் மனிதனைப் போல மாறி மாறி பேசுகிறவர் அல்ல மனிதன் ஒரு காரியத்தை சொல்லுவான் அதை செய்யாமல் போவான் ஆனால் ஆண்டவராகிய தேவன் அவர் எதை சொன்னாரோ அதை அவர் செய்து முடித்து அவர் நம் வாழ்க்கையிலே நம்மை சாட்சியாக நிறுத்தக்கூடிய தேவனாக இருக்கிறார் அவர் உண்மையுள்ள தேவன் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் வேதாகமத்தில் எபிரேயர் நிருபம் பனிரெண்டாம் அதிகாரம் பதிமூணாம் வசனத்தில் உங்கள் கண்கள் இயேசுவையே நோக்கி கொண்டு இருக்கட்டும் என்று வேதம் சொல்லுகிறது ஆம் இந்த புதிய மாதத்திலே ஆண்டு நமக்கு கொடுத்த வாக்கு நாம் நாம் நினைத்திருக்கிறோம் இந்த வார்த்தையின் மேலே நம்முடைய கண்கள் இருக்கட்டும் இந்த வார்த்தையை நினைத்து ஒவ்வொரு நாளும் நாம் ஆண்டவரை என்ன சொன்னால் தேட ஆரம்பிப்போம் ஆண்டவர் நிச்சயமாக நம்முடைய துக்கங்களை அவர் சந்தோஷமாக மாற்றுவார் ஒருவேளை இந்த உலகத்தில் இருக்கிறவர்கள் சந்தோஷமாக இருக்கலாம் அநேக உங்களை பார்த்து நகைக்கலாம் உங்களை இகழலாம் உங்களை நிந்திக்கலாம் ஆனாலும் ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது உன்னுடைய துக்கத்தை நான் சந்தோஷமாக மாற்றுவேன் நாம் ஆண்டவராக இயேசுவையே நம்முடைய கண்கள் நோக்கி இருந்தால் நிச்சயமாக காரியம் மாறுதலாக ஆண்டவர் முடிய பண்ணக்கூடிய தேவனாக இருக்கிறார் வேதாங்கமத்திலே ஒருவருடைய வாழ்க்கையை அவர்களுடைய வாழ்க்கையில் பட்ட உபத்திரத்தையும் கஷ்டங்களையும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் ஆதியாக புத்தகத்தில் இரவு தோராம் அதிகாரம் பதினாலாம் இருபதாம் வசன வரைக்கும் அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது வாழ்க்கை குறித்து பெற்ற பிறகு ஆகார் தன்னுடைய அவருடைய நாச்சியாரிடத்திலே அந்த இடத்திலே ஒரு உபத்திரத்தினாலே பிரச்சனையினாலே ஆபிரகாம் மூலமாக தன் மகனையும் தன்னையும் அவர் வெளி நடத்தப்படுகிறதை பார்க்கிறோம் ஆகரா தன் மகனை அழைத்து கொண்டு ஒரு துருத்தி தண்ணீரை மாத்திரம் எடுத்துக்கொண்டு அவர்கள் புறப்பட்டு போகிறதை குறித்து இந்த இடத்திலே நாம் பாசிக்க முடியும் தண்ணீர் தீந்து போன பிறகு அந்த மகன் அழுது கொண்டு இருக்கிறான் அந்த மகன் சாகர நிலைமைக்கு வந்துவிட்டான் வேதம் பதினாறாம் வசனம் சொல்லுகிறது பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்தில் போய் உட்கார்ந்து சத்தமிட்டு ஆகார் அழுத ஆரம்பித்தாள் என்று வேதத்திலே பார்க்கிறோம் பல நேரங்களிலே நாம் கூட ஆகாரைப் போல நாம் தண்ணீர் இல்லாமல் பிள்ளைகளுடைய நிலைமை நினைத்து குடும்பத்தின் நிலைமைகளை நினைத்து அழுது கொண்டிருந்திருக்கலாம் ஆனால் வேதம் சொல்லுகிறது இந்த வசனத்தில் ஆகா தன்னுடைய மகன் இஸ்மவேல் அவன் அழுகிறதை பார்த்து அவன் தன் தாகத்தினாலே தண்ணீர் தீர்ந்து போன உடனே அவன் மறிக்கிற நிலைமை வந்துவிட்டான் என்று நினைத்து அங்கே வேதம் சொல்லுகிறது அம்ம பாயந்தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள் அழுது கொண்டே இருக்கிறாள் ஆகார் தன் மகன் மறிக்கப் போகிறான் என்று அழுது இருந்த ஒரே ஒரு மகன் என்னுடைய துணை என்னுடைய வளர்ப்பு என்னுடைய எதிர்காலம் என்று நினைத்து கொண்டிருந்த ஆகார் இந்த இடத்துல பார்க்கும் பொழுது தன் மகன் மறிக்கப் போகிறானே என்று சொல்லி தன் பிள்ளை மறிக்கப் போகிறதே என்று சொல்லி நினைத்து தூரத்தில் போய் அம்பு பாய் தூரத்தில் போய் உட்கார்ந்து ஒரு எதிர்கால இருளிலே அவளுக்கு ஒன்று புரியாமல் உட்கார்ந்து அழுகிறதை பார்க்கிறோம் இந்த நாட்கள் ஒருவேளை நீங்கள் உங்கள் வாழ்க்கை எதிர்காலத்தை குறித்து யோசிக்க முடியாமல் சிந்திக்க முடியாமல் ஓ நான் என்ன செய்ய போகிறேன் என்று சொல்லி நீங்களோ நீங்கள் உட்கார்ந்து அழுது கொண்டிருந்தால் ஆண்டவருடைய வாக்கு சொல்கிறது உங்கள் துக்கம் நிச்சயமாக சந்தோஷமாய் மாறும் உங்கள் துக்கத்தை கத்த இந்த மாதத்தில் சந்தோஷமாய் மாற்றுவா உங்களுடைய சஞ்சலத்தை மாற்றுவா உங்களுடைய போராட்டத்தை மாற்றுவா உங்கள் புலம்பலை ஆனந்த சந்தோஷமாய் மாற்ற என் தேவனாலே கூடும் இங்கே வேதத்தில் வாசிக்கும் போது பிள்ளையின் சத்தத்தை கேட்டா தேவதூதன் தூதன் வானத்தில் இருந்து ஆகாரை கூப்பிட்டு ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது பயப்படாது பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார் என்று ஆண்டவர் ஆகாரோடு கூட பேச ஆரம்பித்தார் அன்பு தேவ பிள்ளைகளே அன்பு தேவ சகோதரனே சகோதரியே கத்தருடைய பிள்ளையே என்று நான் உங்களோடு கூட சொல்லுகிறேன் கத்தர் நாமத்துக்கு ஸ்தோத்ர ஆகார் உட்கார்ந்து தன் மகன் மறிக்கப் போகிறான் என்று சொல்லி அம்பு பாயும் தூரத்தில் நின்று அழுது கொண்டு இருந்தார் அழுது கொண்டு இருந்தவளை பார்த்து தேவன் கூப்பிட்டு சொன்னா தேவன் பிள்ளையின் அழுகிற சத்தத்தை கேட்டார் ஆகாரு என்ன சம்பவித்தது பயப்படாதே என்று சொன்னார் ஆம் தேவ பிள்ளைகளே இந்த மாதம் ஆண்டு சொல்லுகிறா என்ன சம்பவித்தது பயப்படாதே உன் துக்கத்தை நான் சந்தோஷமாய் மாற்றுவேன் கத்தர் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார் இந்த மாதத்தில்

சொல்லிட்டு தண்ணி தீர்ந்து போன பிறகு அவனுடைய தண்ணீரெல்லாம் தீர்ந்து போன பிறகு அவர்களுடைய வாழ்க்கை நிலைமையை பாருங்க முதல் மகனாக ஈஸ்மேல் ஆகாரின் மறிக்கிற ஒரு சூழ்நிலை அழுது கொண்டிருக்கிறார் ஒரு பக்கம் பிள்ளை அழுது கொண்டிருக்கிறது ஓ ஒருவேளை அந்த குழந்தை பசியினாலும் தாகத்தினாலும் ஐயோ எதுவுமே இல்லையே என்று சொல்லி அந்த குழந்தை அழுது கொண்டிருந்திருக்கலாம் ஓ

மகனாகி ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுத்தார் அல்லவா ஆகாரை பார்த்து சொல்லுகிறார் ஆகாரே என்ன சம்பவித்தது பிள்ளையின் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார் என்று வேதம் சொல்லுகிறது இன்னைக்கும் கூட நான் சொல்லுகிறேன் அன்பான தேவ ஜனமே கத்தர் உங்கள் ஜபத்தை கேட்டிருக்கிறா உன் சத்தத்தை கேட்டிருக்கிறா உன்னுடைய பாடல்களை கேட்டிருக்கிறா உன்னுடைய கண்ணீரை கண்டிருக்கிறா உன்னுடைய குறைவுகளை கத்தர் பார்த்திருக்கிறா நீ அழுததை பார்த்திருக்கிறா கடந்த நாட்கள் நீ எதற்காக தவித்தாயோ எதை எல்லாம் நினைத்து நீ ஜெபித்தாயோ அந்த சத்தத்தை கத்தர் கேட்டிருக்கிறா ஓ என்னால் இனி ஒன்று செய்ய முடியாது என்று சொல்லி ஓ நீ ஒரு வேலை நீ சோந்து போய் ஓ ஒரு மூளையில் கிடக்கப்பட்டிருக்கலாம் ஒரு மூளையில் நீ தள்ளப்பட்டு ஒதுங்கி இருக்கலாம் இனி எனக்கு என்ன நடக்கும் எனக்கு என்ன செய்ய போகிறேன் இனி என்னால் ஒன்று செய்ய முடியாது எனக்கு ஆண்டவரே ஒரு வாசலை திறக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் யோசித்து சிந்தித்துக் கொண்டிருக்கலாம் வசனம் சொல்லுகிறது கத்தர் பிள்ளையின் சத்தத்தை கேட்டு என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் கர்த்தர் அந்த பிள்ளையின் சத்தத்தை கேட்டாரானா இன்னைக்கு உன்னுடைய சத்தத்தையும் என்னுடைய சத்தத்தையும் தேவன் கேட்டு அவருடைய வார்த்தை அனுப்புகிறார் அந்த வார்த்தை அவர் சொன்னதை செய்யும் அளவோ அது வெறுமையாக தேவன் மறுபடியும் தேவ சமூகத்துக்கு அது திரும்புவதில்லை அவர் எதை சொன்னாரோ அதை நிச்சயமாக அவர் நிறைவேற்றி அவர் உங்களை ஆசீர்வதிப்பாள் கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் அவளுடைய கண்களை இரண்டாவது திறந்தாள் அங்கே ஒரு தண்ணீர் ஓ ஊற்றை அவள் கண்டாள் கத்த நாமத்துக்கு சோத்துற அங்கே அவள் ஒரு கண்களை ஆண்டவர் திறந்தாள் இந்த மாதத்தில் என்று நீங்கள் பார்க்காத ஒரு ஆசீர்வாதத்தை கத்தர் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்ற உங்கள் கண்களை ஆண்டவர் திறப்பான் நீ பார்க்காத ஒரு துறவை நீ காண்பா ஒரு ஊற்றை நீ காணப்போகிறாள் ஒரு ஆசீர்வாதங்களை காணப்போகிறா ஓ உன் வழியிலே இருந்த அந்த துறவு உன் வழியிலே இருந்த ஒரு ஊற்று இதனால் வரைய நீ காணாமல் இருந்திருப்பாய் உன் சத்தத்தையும் உன் பிள்ளையின் சத்தத்தை கத்தர் கேட்டவர் அவர் கொடுத்த வாக்கு தத்தத்தின்படி உன்னுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவதற்கு அவர் உன் கண்களை திறக்க போகிறார் கத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் எதை சொன்னாரோ அந்த வார்த்தை உண்மையுள்ளவைகள் அது ஜீவனுள்ளவைகளாக இருக்கிறது என் வேதம் பொய் சொல்லுவதில்லை என் தேவன் என் தேவன் பொய் சொல்லுகிற தேவன் அல்ல அவர் வார்த்தை எதை சொன்னாரோ அதை முற்றிலும் அவர் நிறைவேற்ற அவர் வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார் வேதத்தில் யோசுவா ஒன்று ஐந்துல வாசிக்கும்போது வேதம் சொல்லுகிறது நான் உன்னை விட்டு விலகுவதில்லை உன்னை கைவிடுவதில்லை ஆம் தேவ பிள்ளைகளே அவர் உனக்கு எதை சொன்னாரோ அதை அவர் சொல்லி முடித்ததை அவர் செய்து காட்ட போகிறார் அதை செய்யும் வரையும் உன்னை விட்டு விலக மாட்டா உன்னை அவர் கைவிடவே மாட்டா கத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் கத்த நாமத்தினாலே கத்த நாமத்தை நான் துதிக்கிறேன் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் பரிசுத்த ஆவியான ஒரு நாளில் உங்களை பலப்படுத்துவாராக ஓ என்னுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது என் எதிர்காலம் அவ்வளவுதான் என் லைஃப் அவ்வளவுதான் என்று யோசிக்க வேண்டாம் கத்தர் நாமத்துக்கு ஸ்தோத் பிள்ளையின் சத்தத்தை கேட்டவர் உங்களுடைய சத்தத்தையும் கேட்டிருக்கிறார் உங்கள் சத்தத்துக்கு கத்த நிச்சயமாக அவர் பதில் கொடுக்க வல்லவராக இருக்கிறார் வேதாங்கமத்தில் சில நபர்கள் இவ்விதமாக துக்கத்தை குறித்து அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் யோகை குறித்து உங்களோடு கூட நான் சொல்ல விரும்புகிறேன் இவ்விதமாக சொல்லுகிறார் ஆறாம் மூணாம் அப்பொழுது அது கடற்கரை மணலை பார்க்கலும் பாரமாக இருக்கும் ஆகையால் என் துக்கம் சொல்லி முடியாது உங்கள் யார்வருக்கும் வேதாகுமத்தை வாசித்தவர்களுக்கு தெரியும் யோபு என்கிற தாசன் அவன் வாழ்க்கையில் பட்ட உபத்திரங்கள் அவன் வாழ்க்கையில் கண்ட கஷ்டங்கள் அவன் வாழ்க்கையில் அவன் இழந்த இழப்புகள் எல்லாம் உங்களுக்கு தெரியும் தன் மகனை இழந்தான் தன் மகளை இழந்தான் தன்னுடைய ஆஸ்திகளை இழந்தார்கள் தன்னுடைய சொந்த சந்தோஷங்களை இழந்தார் எல்லாவற்றையும் ஒரே நாட்களை இழந்தவர் தன்னுடைய வேலைக்காரர்களை இழந்தார் தன்னுடைய சொத்துக்களை ஆஸ்திகளை இழந்தா அவர் சொன்னால் கத்தர் கொடுத்தா கத்தர் எடுத்து ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் அவர் சொன்னால் என்னுடைய பாரம் அது இருக்கிற என்னுடைய துக்கத்தை சொல்ல முடியாது என்று சொன்னார் பதினாறாம் அதிகாரத்தில் ஆறாம் சொல்லுகிறது நான் பேசினாலும் என் துக்கம் ஆறாது நான் பேசாமல் இருந்தாலும் எனக்கு என்ன ஆறுதல் என்று கேட்கிறார் ஆம் சில வேளையில் நம்முடைய துக்கத்தை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டிய சூழ்நிலை உண்டாயிருக்கிறது நம்முடைய துக்கத்தை சொன்னால் தான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற துக்கம் அது நீங்கும் சில வேளையில் சொல்லாமல் இருந்தாலும் கூட அந்த துக்கம் நம்முடைய இறுதியத்துல ஒரு பாரத்தை உருவாக்கும் நம்முடைய வாழ்க்கையில அது வேதனையை கொண்டு வரும் நாம் யார் இடத்துலையாவது போய் நம்முடைய துக்கத்தை சொல்ல வேண்டும் என்று சொல்லி பல நேரங்களை நாம் நினைப்போம் ஐயா என் வாழ்க்கையில் இத்தனை பிரச்சனைகள் இருக்கிறது இவ்வளவு போராட்டம் இருக்கிறது என்னுடைய கஷ்டங்கள் இப்படி இருக்குன்னு சொல்லி பல நேரங்களில் நாம் என்ன செய்யறோம் அநேகர் இடத்துல போய் நம்முடைய துக்கத்தை பரிமாறி கொள்கிறோம் அந்த துக்கத்தை சொல்வதுனால என்ன கிடைக்கிறது ஏதாவது ஆறுதல் கிடைக்குமா என்று சொன்னால் நிச்சயமாக நமக்கு சில நிமிஷங்கள் தானே ஆறுதல் உண்டாகும் மே அது முழுவதுமாக முழுசாக நமக்கு ஒரு சமாதானத்தை கொண்டு வருவதில்லை சில நேரங்களில் தவறான நபர்களிடத்தில் போய் நம்முடைய துக்கத்தை நம்முடைய கஷ்டங்களை சொல்லும் மற்றவர்களிடத்தில் போய் அதை பரப்பி விடுவார்கள் நம்முடைய துக்கத்தை மற்றவர்களிடத்தில் விடுவார்கள் என் தேவ ஜனமே வேதனை போய்விடலாம் ஆனால் ஆண்டவர் ஒருவர் மாத்திரம்தான் அவருடைய பாதத்தில் உன்னுடைய ஜபத்தையும் விண்ணப்பத்தையும் நீ சொல்லும் பொழுது அவர் உன் துக்கத்தை அறிந்தவர் உன் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவார் அவர் உடைய வாழ்க்கையில உன்னுடைய துக்கங்களை ஆசீர்வாதமாக அவர் மாற்ற வல்லமை இருக்கிறார் சந்தோஷமாய் மாற்ற இருக்கிறார் சங்கீதக்காரன் சொல்லும் சொன்ன முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்திலே நான் மௌனமாகி ஊமையாயிருந்தேன் நலமானதையும் பேசாமல் அமர்ந்திருந்தேன் ஆனாலும் என் துக்கம் அதிகரித்தது சில நேரங்களில் நாம் நலமானதையும் பேச முடியாமல் மௌனமா இருக்கிறோம் ஓ எனக்கு சில விஷயங்களில் நான் இதை சொல்லலாம் நினைக்கிறேன் இதை சொல்லணும் நினைப்போம் சொல்ல முடியாது நம்மளால பேச முடியாது நலமான விஷயங்களை கூட பேச முடியாத காரணம் நம்முடைய துக்கம் அதிகரித்து இருக்கிறதுனால நம்முடைய வாழ்க்கையில் பட்ட பிரச்சனைகள் போராட்டங்களின் நிமித்தம் நம்முடைய துக்கம் அதிகரித்தது நிமித்தம் நாம் ஒன்றையும் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம் சில நேரங்களில் நாம் ஏதாவது ஒரு ஆலோசனை கொடுக்க வேண்டும் என்று நினைத்தால் கூட நாம் அதுக்கு கொடுக்கிறதுக்கு தகுதியிலையே என்று சொல்லி துக்கத்தினால் மௌனமாக இருக்கலாம் இப்படிப்பட்ட போராட்டத்தில் நீங்கள் இருப்பீர்களானா நிச்சயமாய் சொல்லுகிறேன் உங்கள் துக்கங்களை கத்தர் இந்த மாதத்திலே மாற்றுவா உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக கத்தர் மாற்றுவா உங்களுடைய வார்த்தையை கத்தர் கனம் பண்ணுவா உங்களுடைய வாழ்க்கையை கத்தற்கனம் பண்ணுவா கத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் நீங்கள் தேவ சமூகத்தில் காத்திருக்கும் போது கத்தர் உங்களுடைய சிறுமை உங்களுடைய வேதனை யாவையும் அவர் மாற்ற அவர் வல்லமுயுள்ள இருக்கிறார் கத்தருக்கு சோத்ரு வேதாங்களை வேதத்திலே வாசிக்கும் போது கத்தருக்கு சோத்ர ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம் சகரிய புஸ்தகத்திலே பத்தாம் அதிகாரம் ஆறாம் வசனத்திலே நான் அவர்களை திரும்ப நிலைக்க பண்ணுவேன் நான் அவர்களுக்கு செவி கொடுப்பேன் என்று கத்த சொன்னான் நான் அவர்களை திரும்ப நிலைக்க பண்ணுவேன் உன் வாழ்க்கையில நீ எங்கெல்லாம் இடிக்கப்பட்டிருக்கிறியோ உன் வாழ்க்கை எதனால் உன் துக்கம் நேரிட்டதோ உன் வாழ்க்கை நீ எங்கெல்லாம் சரிந்து விழுந்தாயோ உன்னுடைய அலங்கம் விடுக்கப்பட்டிருக்கலாம் உன் வாழ்க்கை இடிக்கப்பட்டிருக்கலாம் உன் வாழ்க்கையில் நீ எதையெல்லாம் ஓ நான் இதை இழந்துட்டேன் இனி என்னால் நிலைக்க முடியாது என்று நினைப்பாயாளா அதனால் உன் துக்கம் ஓ வேதனையும் அதிகரி இருந்தால் வேதம் சொல்லுகிறது நான் அவர்களை திரும்ப நிலைக்க பண்ணுவேன் அலை நான் அவர்களுக்கு செவி கொடுப்பேன் என்று கத்த சொல்லுகிறார் என்னைக்கு ஆண்டவ சொல்லுகிற வார்த்தை இந்த வேத வசனத்தை வாசிக்கும் பொழுது நான் நிச்சயமாய் நான் உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லுகிறேன் கண்டிப்பாக கத்த உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவா நீ இடிக்கப்பட்டவனாய் இருந்தால் இத்தனை நாட்கள் இத்தனை ஆண்டுகள் இத்தனை மாதம் நீ சரிந்து போய் இருக்கலாம் நீ விழுந்து போய் இருக்கலாம் ஓ நீ துக்கத்தின் மேல துக்கம் உனக்கு வந்திருக்கலாம் அவமானத்துக்கு மேல் அவமானம் வந்திருக்கலாம் ஓ தோல்விகளை பல கண்டிருக்கலாம் இகழ்ச்சியை நீ கண்டிருக்கலாம் ஓ சத்துவம் இல்லாதவனா இருக்கலாம் வெள்ளன் இருக்கலாம் ஐயா இனி எனக்கு ஒரு வார்த்தை சொல்வதற்கு எனக்கு தகுதி இல்லையே என்று நினைக்கலாம் ஆனா கத்த சொல்லுகிறா உன் துக்கத்தை நான் சந்தோஷமாய் மாற்றுவே ஓ உன்னுக்கு நான் செவி கொடுப்பேன் உன்னை மறுபடியும் நான் என்ன பண்ணுவேன் திரும்ப நிலைக்க பண்ணுவேன் என்று கத்தருடைய வார்த்தை சொல்லுகிறது அவ துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறவ நம்முடைய புலம்ப மாற்றுக ந கவலைகளை மாற்றுகிறவர் சமூக வெக்கப்பட்டு போவதில்லை அவரை தேடுகிறவர்கள் முகம் பிரகாசிக்குமே தவிர அவர்களுடைய முகம் ஒருபோது இருண்டு போவதில்லை அவர் கூப்பிடும் பொழுது அவர் மது பதில் கொடுக்கிறவராயிருக்கிறார் இத்தனை நாட்கள் நீ அழுததற்கு இந்த மாதம் நிச்சயமாக கத்தர் உனக்கு ஜபத்துக்கு பதில் கொடுத்து உன்னுடைய காரியங்களை வாய்க்க பண்ண போகிற மாதம் இந்த மாதம் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கிற மாதம் உன் வாழ்க்கையில் இருக்கிற இருள் மாறுகிற மாதம் இருக்கிற சோர்வுகள் மாறுகிற மாதமாக இருக்கிறது இந்த மாதத்தில் உன்னுடைய துக்கத்தை கத்தர் மாற்றுவார் கவலைகளை எல்லாவற்றையும் கத்தர் மாற்றுவா கத்தருடைய நாமத்துக்கு சோத்துறேன் வேதத்தில் வாசிக்கும் போது சங்கீதம் நூற்றி இருபத்தொன்னு ஏழாம் வருஷம் சொல்கிறது கத்தர் உன்னை எல்லா திங்குக்கும் விளக்கி காப்பா உன்னை விளக்கி காப்பா எல்லா தீங்குக்கும் விளக்கி காப்பா ஓ இத்தனை நாட்கள் நீ ஏதோ ஒரு விஷயத்தை செய்யும் போது நீ நிலைக்க முடியாமல் தவறி போய் ஏதோ ஒரு தீங்கு உன்னை தொட்டு விட்டு இருக்கலாம் தீங்கினால் பிணைக்கப்பட்டு நீ கீழே இடறி இருக்கலாம் விழுந்து போய் இருக்கலாம் ஆனால் இந்த மாதத்தில் கத்தருடைய வார்த்தையை விசுவாசிப்பீர்களானா உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறவ சொல்கிறான் ஒரு தீங்கும் உன்னை அணுகாது உன்னை ஒரு தீங்கும் அணுகாதபடிக்கு நான் உன்னை காப்பேன் கத்திற்கு சோத்துரு யோவேல் எழுதுன திருக்கு தரிசன புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரத்தில் இருபத்தி ஓராம் வருஷம் சொல்கிறது பயப்படாதே மகிழ்ந்து கழிக்கூறு கத்த பெரிய காரியங்களை செய்தா பயப்படாதே மகனே பயப்படாதே மகளே இந்த நோய்களை குறித்து பயப்படாது எந்த வியாதி குறித்து பயப்படாது எக்கனாமிக்கு பொருளாதாரத்தை குறித்து பயப்படாது உன் சரீரத்தில் கண்டிருக்கிற பலவீனத்தை குறித்து பயப்படாது உன் துக்கம் சந்தோஷமாய் நிச்சயமாய் மாறு உன்னுடைய சூழ்நிலைகளை சந்தோஷமாய் கத்தர் மாற்றுவா நீ நினைப்பதற்கு மேலாக கத்து உன் வாழ்க்கையில் தரமான வந்த உன்னை சிறுமைப்பட்டு போன உன்னை ஒன்றுக்கும் பிரோஜனம் இல்லை என்று அடை செய்வா உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று வேதம் சொல்லுகிறது வேதாகிய நாலாம் அதிகாரம் நாலாம் வசனம் சொல்லுகிறது கத்தருக்குள்ள எப்பொழுதுமே சந்தோஷமா இருங்க நீங்க கத்தருக்குள்ள சந்தோஷமா இருக்கும் பொழுது கத்தருடைய வசனத்தினாலே அவருடைய வார்த்தையினாலே நீங்கள் பாடலினாலும் ஆராதனையினாலும் உங்களை நீங்கள் திடப்படுத்திக் கொள்ளுங்கள் கத்தர் உங்களை சந்தோஷமாய் வைப்பா அவருடைய வார்த்தைகள் வசனங்கள் உங்களை சந்தோஷப்படுத்தும் நீங்கள் புலம்ப மாட்டீர்கள் குறைகளை சொல்லி பேச மாட்டீர்கள் இல்லை என்று சொல்ல பேச மாட்டீர்கள் ஏன் என்று சொன்னால் உங்களோடு கூட இருக்கிறவ ஓ உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலோ உங்களுக்குள் இருக்கிறவர் அவர் பெரியவராக இருக்கிறார் அவர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் கத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் ஹலை லூய் ஹலை லூயா வேதல் சங்கீதக்காரன் சொல்லுகிறார் சங்கீத புஸ்தகம் பதினாறாம் அதிகாரம் எட்டாம் புஸ்தகத்தில் கத்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அலை லூயா அவரை நமக்கு முன்பாக வைத்திருந்தார் நாம் எதிலும் அசைக்கப்படுவதில்லை நாம் தேவனை முன்பாக வைத்துக்கொள்வோம் நம்முடைய கண்கள் அவரை நோக்கி பார்க்கட்டும் எல்லா சூழ்நிலையிலும் இக்கட்டான நேரங்கள் போராட்டமான நேரங்கள் பிரச்சனைகள் வந்தாலும் கூட எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் நாம் கத்தரை முன்பாக வைத்து கொண்டால் அவள் சமூகம் நமக்கு முன்னாடி போகும் அவன் நமக்காக வழக்காடுவா அவன் நமக்காக யுத்தம் செய்வா அவர் நம் மீது வைத்திருக்கிற அன்பை விளங்க பண்ண நம்முடைய துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுவா நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன் எல்லாரும் கண்களை மூடி கத்தரை சோத்துரிப்போம் கிருபையுள்ள தேவனே உண்மை துதிக்கிறோம் ஆண்டவரே இத்தனை நேரம் இவ்வளவு நிமிடம் ஆண்டவரே நம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்டு தேவன் ஆண்டவரை உதவி செய்ததுக்காக என்று சொல்லுங்க அண்டவரே இந்த மாதத்தை கத்தர் ஆசிர்வதித்து கத்து அண்டவரே இல்லாதவைகளை இருக்கிறவையில் போல் அழைக்கிறவ எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவ எல்லாருடைய துக்கங்களையும் சந்தோஷமாய் மாற்றும்படிக்கு கத்தருடைய சமாதானம் எப்பொழுதே புறப்பட்டு ஒவ்வொரு வீட்டையும் நிரப்புவதாக அவளுடைய ஏழ்மையை மாற்றுவதாக அவளுடைய வியாதிகளில் கத்தர் விடுதலை தருவீராக அவளுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும் என்று குடும்பத்தில் பிள்ளைகளினாலே அவர்களுக்கு உங்களுக்கு சமாதான குறைவு இருக்குமானா பிள்ளைகள் மத்தியில் சமாதானத்தை உருவாக்கும் ஆண்டவர் பெற்றோர்கள் பெரியோர்களுக்குள்ள இருக்கிற சண்டைகள் மாறட்டும் என்று சொபிக்கிறேன் ஓ பினான்சியல் ப்ராப்ளம் மாறட்டும் என்று சொபிக்கிறேன் கத்தாவை குடும்பத்துக்குள்ள சமாதானத்தை அனுப்புவீராக ஓ சந்தோஷத்தை அனுப்புங்க என்று சொல்லி சொபிக்கிறேன் ஆண்டவரே அத்தொரு அப்படியாக நடத்துவீராக அவர்களுடைய கவலைகள் மாறட்டும் அவர்களுடைய ப்ராஜெக்டுகள் ஆசிர்வதிக்கப்படட்டும் அவர்களுடைய படிப்பை ஆசீர்வதிங்க இந்த மாதத்தில் அவர்களுடைய பொருளாதார நிலையை கற்று நீர் ஆசிர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே ஆண்டவரே அவர்களுடைய ஏழ்மையும் தரித்திரம் நீங்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஆண்டவரே அவர்களுடைய கண்ணீருக்கு தக்க பிரதிபலன் வரட்டும் ஆகாரின் மகன் பிள்ளையின் சத்தத்தை அழுத இடத்துல கேட்டவ ஆகாரினுடைய கதறலை கேட்டவ உங்க அன்னைக்கு அவர்களுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றினவர் இன்று இப்பொழுது உடைய பிள்ளைகளுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றும்படி ஜெபிக்கிறேன் ஐயா நீர் அப்படியாக செய்த உடைய நாமத்தை மயிமைப்படுத்துவீராக துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம் ஏசுவி நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் என் ஆத்மாவை கத்திரை சோத்ரி என் முழுமே பரிசுத்த நாமத்தை சோத்ரி என் ஆத்மாவை கத்திரை சோத்ரி கத்த சுத சகல உபகாரங்கள் என்று மறவாதே ஆமேன் ஆமேன் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துடைய கிருபை பரிசுத்தாவியானுடைய அன்பைக்கும் சமாதானம் சந்தோஷம் பாதுகாவல் இன்றும் இன்றும் எப்பொழுது சதா காலம் நம் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் காட் பிளஸ் யூ கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களுடைய சாட்சிகளை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் இந்த ஊழியத்தை கனம் பண்ண விரும்பினால் இந்த கூகுள் பே மூலமாக எங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் உங்கள் பணத்தை கொடுத்து நீங்கள் அனுப்பி இந்த ஊழியத்தை கனப்படுத்துங்கள் உங்களோடு கூட இருப்பார் ஆமேன் ஆமேன்